செவன் டேஸ் செவன் ஒன் பாட் குக்கர் ரெசிபியில் இன்றைக்கி லாஸ்ட் டே. இன்றைக்கி சோயா கீமா புலாவ் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். குக்கரில் எண்ணெய் நெய் விட்டுட்டு நெய் காஞ்ச உடனே பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சின வெங்காயம் நீளம் சைஸ் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகா போட்டு வதங்கினா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி மட்டும் தான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தக்காளியும் சேர்த்து இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதங்கட்டும். சோயாவை நல்லா வேக வச்சு இந்த மிக்சியில் இந்த மாதிரி ஒரு பல்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஆகிடும். ஸோ ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சோயாவையும் நம்ம போட்டுடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த சோயா. சோயாவே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ரெண்டு விசில் ஹை விசில் எடுத்துகிட்டு நம்மளோட சூப்பரான சோயா கீமா புலாவ் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது கூட எக் வச்சோ இல்லை ரைத்தா வச்சோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்ல